என்ன இது கேமரா எப்படி இருக்கும்? சரி, எனக்கு ஒரு பயங்கரமான க்வெஸ்சன். லென்ஸ் வந்து ரவுண்டாக தானே இருக்குது, படம் மட்டும் ஏன் வந்து ரெக்டாங்கிளாக வருது? ஏன்னா உள்ளே இருக்கிற மாடல் அப்படி இருக்கும். அப்படி கிடையாது, இப்போ வந்து இது ரவுண்டாக இருக்கா இல்லையா? அப்போ படம் இதுவும் ரவுண்டாக இருக்குது, படம் மட்டும் ஏன் ரெக்டாங்கிளாக வருது? ஆக்சுவலி ஐ திங்க் இதுக்குள்ளே வர ஸ்குவார் கலரில் இது தெரியும். என்ன தெரியும்? பட் பிளாக் கலர் ஸ்க்ரீன். சரி, ஒன்றும் இல்லை, ஃபில்ம் இருக்குல்ல, ஃபில்ம் வந்து ரெக்டாங்கிளில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்னென்னா இந்த இது வந்து ரவுண்டாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிளாக வர்றதுக்கு வந்து ஃபில்ம் வந்து ரெக்டாங்கிளாக இருக்கும். சரியா, ஃபில்ம் நம்ம போடுறோம்ல, கேமராவில் ஃபில்ம் போடுறோம், இப்போ டிஜிட்டலில் வந்து சென்சார் இருக்குது, இது எல்லாமே ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் உனக்கு வந்து அது வந்து ரெக்டாங்கிளாக தெரியுது. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறியா, லென்ஸ் ஏன் ரவுண்டாக இருக்குது, ஃபோட்டோ வந்து ஏன் ஸ்கொயராக வருதுன்னு கேட்குறியா? ஓகேவா? பாய் பாய் ஆண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர் பிரசன்னா, ஃபோட்டோ மென்டர் அண்டு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். இப்போ குடாக்ஸோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷலான விஷயம், ஏற்கனவே நம்ம இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தோம் போன எபிசோடில், குடாக்ஸோட 86 அண்ட் ப்ரோவோட ரிவ்யூ. இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷலான விஷயம் குடாக்ஸோட ட்ரிகர் X1T. டீங்கிறது டிரான்ஸ்மீட்டர், X1R ஒன்று, அது வந்து ரிசீவர். ஸோ இதில் வந்து நம்ம கேமராவோட ஹார்ட் ஷோவில் மாட்டி நம்ம குடாக்ஸோட எல்லா லைட்ஸுமே அதில் வச்சு சிங்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு V860 ஃப்ளாஷாக இருக்கும், இந்த மாதிரி V860 ஃப்ளாஷாக இருந்தாலும் சரி, 8600, 8200, 8360, இந்த மாதிரி எந்த ஃப்ளாஷாக இருந்தாலும் குடாக்ஸோடது எல்லாமே இந்த ட்ரிகரில் வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2.4 GHz இந்த இது வந்து இந்த ட்ரிகர் வந்து வயர்லெஸில் ஒர்க் ஆகுது. இப்போ குடாக்ஸோட எல்லா ஃப்ளாஷஸுமே பார்த்தீங்கன்னா 2.4 ஒரு அலைவரிசையில் ஒர்க் ஆகுது. இந்த அலைவரிசை இருக்கிறதுலே இப்போ தான் லேட்டஸ்ட்டு. பட் இதில் வந்து ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க வயர்லெஸ் வைஃபை அப்புறம் ப்ளூடூத் நம்ம நிறைய பேர் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறோம் மொபைலில், அப்புறம் வீட்டில் இருக்க மைக்ரோவேவ், இதெல்லாமே வந்து இதே அலைவரிசையில் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு நிறையா டைத்தில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் இங்கே வந்து சிங்க் ஆக மாட்டேங்குது, ஃப்ளாஷு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குது சிக்னல். ஸோ இந்த சிக்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன? நம்ம வந்து அவங்கள்ட்ட போயிட்டு சார் ஆஃப் பண்ணுங்கள், வயர்லெஸ் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் வீட்டில் வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி சமைக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தம்பி நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் வந்து யூஸ் பண்ணாதீங்க சொல்ல முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம சேனல் 1 வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த சேனல் 1 ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற சேனல்ஸ், எல்லாருமே யூஸ் பண்ணுற சேனல்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சேனல் 1 தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் சேனல் 1 தாண்டி நம்ம இனிமேல் யோசிக்க ஆரம்பிப்போம். சேனல் 1, 6, 11 இது மூணுமே வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற சேனல்ஸ். அதனால் நீங்கள் உங்கள் ட்ரிகரில் வந்து 18 செட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ட்ரிகரில் ஒரு 8 செட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 12 செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஷூட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிகரோட ஆப்ஷன்ஸு நிறைய நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம், புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். அழகாக நீங்கள் உங்கள் லைட்ஸை வந்து இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த எபிசோடுக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். சாரி, ஃப்ளாஷ் லைட் பட்டால் தான் லைட் வந்து உங்கள் ஃப்ளாஷ் வந்து ட்ரிகர் ஆகும், அந்த மாதிரியான ஆப்டிக்கல் ஸ்லேவ். நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும், இப்போ வந்து உங்கள் வயர்லெஸ் ஸ்லேவ். ஸோ என்னோடய சேனல் 8 குரூப் வந்து ஏ. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அது என்னென்னா உங்கள் செட்டிங்ஸை இங்கே லாக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாக் அப்படின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் யார் திருப்பினாலும் உங்கள் கேமரா செட்டிங்ஸ் வந்து உங்கள் ஃப்ளாஷோட செட்டிங்ஸ் வந்து சேஞ்சே ஆகாது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ளாஷோட செட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படி வச்சு இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இப்போ ட்ரிகர் என்னோடய சேனல் 18, என்னோடய குரூப் வந்து ஏ, ஃப்ளாஷ். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது, நீங்கள் இதை வந்து லாக் மட்டும் பண்ணிக்கோங்க. இதை லாக் பண்ணாமல் விட்டால் என்னாகும்னா, உங்கள் கை தவறுதலாக பட்டு கூட இந்த இது வந்து சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கும். யாராவது இதை திருப்பிட்டாங்க அப்படின்னா, இப்போ குரூப்பை மாற்றிட்டாங்க, இல்லை குரூப்பை வந்து சில வாட்டி ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆஃப் பண்ணும்போது என்னாகும்னா, குரூப் ஆனாக இருந்தாலும் ஃபயர் ஆகாது ஃப்ளாஷ். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பட்டனை வச்சு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணால் ஃப்ளாஷ் ஆகும். இப்போ நான் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிக்கான் ட்ரிகர், சோனியோட ஃப்ளாஷ். முதல்ல மாதிரி சோனி நிக்கான் வந்து இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இது கிடையாது. இப்போ என்ன போயிட்டால் கிராஸ் பிராண்டு நம்ம TTL சொல்கிறோம். அதாவது நீங்கள் நிக்கான் ட்ரிகரை வச்சு கூட இப்போ வந்து சோனி ஃப்ளாஷ் வந்து நீங்கள் TTL மோடில் வந்து ஃபயர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இப்போ குடாக்ஸோட லேட்டஸ்ட்டு ட்ரிகர்ஸில் வந்து ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட்.
ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எனக்கு வந்து ட்ரிகர் வந்து சம்டைம்ஸ் ஃப்ளாஷில் வந்து சிங்க் ஆக மாட்டேங்குது, மிஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ மெயின் ரீசன் நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், இது ரெண்டுமே வந்து 2.4 GHz வயர்லெஸில் ஒர்க் ஆகிறதால இதுக்கு மினிமம் நீங்கள் வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது மினிமம் இதுக்கு வந்து இந்த ட்ரிகருக்கும் இந்த ஃப்ளாஷுக்கும் நீங்கள் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து தரணும், அப்போ தான் வந்து இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு வந்து இல்லை சார் பக்கத்தில் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, கோடாக்ஸில் அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்கள் ட்ரிகரில் இருக்க இந்த டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆஃப் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வாட்டி பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ வந்து இது க்ளோஸ் ரேஞ்ச் மோடுக்குன்னு போயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ட்ரிகர் பண்ணுறேன், ட்ரிகர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிடிஎல் ஃப்ளாஷோட ஹார்ட் ஷூ. உங்களுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த 4 பாயிண்ட்ஸுமே வந்து வெவ்வேறு வேலையை வந்து செய்யுது. இதில் சென்டர் பாயிண்ட் மட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் வேணாம் சார், டிடிஎல் வேண்டாம் எனக்கு, நான் மேனுவலாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஃபிலிம் கேமராஸ் வச்சுலாம் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைத்தில் உங்களுக்கு கோடாக்ஸ் ட்ரிகரில் அந்த அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை என்ன ஒரு ட்ரிகர் ஆன் பண்ணிவிட்டு இந்த சேனல் ஓகே பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது உங்கள் கஸ்டம் ஃபங்க்ஷன் உள்ளே போயிடும். கஸ்டம் ஃபங்க்ஷன் 1 பார்த்தா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும், இதுதான் உங்கள் சிங்கிள் பாயிண்ட் மோட். இதை நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பழைய என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேமரா நிக்கோனோட FE2 இதில் வந்து இந்த ட்ரிகரை வந்து நம்ம இப்போ மாட்டுறோம். இப்போ இந்த ஃப்ளாஷ் வந்து சிங்கிள் பாயிண்ட் மோடில் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் டெக்னாலஜி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, பட் ஆனால் வந்து உங்கள் கோடாக்ஸ் ட்ரிகர்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டுனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்ம சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இந்த ட்ரிகரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய எனக்கு ஃபோன் பண்ணி போகிறது சார் மாட்டிங்களா, இது ஒர்க் ஆகல, அந்த ஸ்விட்ச் ஒர்க் ஆகலன்னு. மெயின் முக்கியமாக இந்த ஸ்விட்சை பற்றி தான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. இது வந்து எதுக்காக சார் கொடுத்துருக்காங்க, இது வந்து மாட்டிங் லேம்ப் வந்து எனக்கு ஆன் ஆக மாட்டேங்குது, இந்த ஸ்விட்ச் வந்து நான் வந்து யூஸ் பண்ணவே முடியல அப்படின்னு. முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து மாடலிங் லேம்ப் ஆனுக்கான சுவிட்ச் கிடையாது. லைட்டில் வந்து நீங்கள் இதை வச்சு மாடலிங் லேம்ப் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சு கிடையாது. இது வந்து நீங்கள் இருட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் போது உங்களுக்கே தெரியும் ஒரு ரெட் கலரில் ஒரு பீம் போகும் நம்ம ஃப்ளாஷ்லேருந்துலாம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இது வந்து AF அசிஸ்ட் இலுமினேட்டர். இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். இது எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா, நிக்கான் கேமராஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிள் சர்வோவில் மட்டும்தான் இந்த இது ஒர்க் ஆகும். நான் சைடில் இருக்க ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் வச்சு ஒர்க் பண்ணேன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. இது இந்த சிங்கிள் பாயிண்ட்டில் வந்து சென்டர் பாயிண்ட்டில் வந்து ஒர்க் ஆகும் ஆட்டோ ஃபோக்கஸில் சிங்கிள் சர்வோவில் மட்டும். இதே நீங்கள் கண்டினியூஸ் மோடில் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இதை வந்து AFSல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, சப்ஜெக்டை வந்து இருட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. தெரியுதா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து போய் உட்காரும் உங்கள் ஃப்ளாஷ்லேருந்து உங்கள் ட்ரிகர்லேருந்து இருட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம பல விஷயங்கள் வந்து நீ ஃபர்தராக பண்ண போகிறோம், வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு எபிசோடு இந்த மாதிரி பண்ண போகிறோம், புது புது ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை, எனக்கு வந்து சார் இந்த விஷயம் பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, இந்த விஷயத்தை பற்றி ஒரு டியூட்டோரியல் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கலான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபேஸ்புக்கில் பிங்க் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை இந்த வீடியோவில் இருக்க கமெண்ட் செக்ஷன்லேயோ பிங்க் பண்ணுங்கள். ஸோ டில் தென் பாய்.